ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ ஃபயர்லெஸ் குக்கிங் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஃப்ளாக் சீட்ஸு, அதில் ஒரு லட்டு, அப்புறம் அவலில் ஒரு டிஷ்ஷு, ஓட்ஸில் ஒரு ஓவர் நைட் ஓட்ஸ் ஒன்று, தென் ப்ரெட் ஒன்று, ஒரு டொமேட்டோ ஜூஸ் ஒன்று. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் த ப்ரொசீஜர்ஸ். நான் வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி. அது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், வெறும் அவல் எடுத்துக்கிட்டோம். அவலில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம், 2-3 ஸ்பூன். உங்களுக்கு ப்ரௌன் சுகர் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாம். வேணும்னா சில பேர் வந்து ஹனி கூட சேர்த்துக்குவாங்க. உங்களுக்கு இஷ்டப்பட்டால் ஹனி கூட சேர்த்துக்கோங்க. இஃப் யூ டோன்ட் லைக் த சுகர், ஒயிட் சுகர் நிறைய பேர் எடுக்கிறதில்ல இப்போது, அதனால் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், எனி சுகரோ வெல்லமோ. அப்புறம் அதில் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். அதில் நல்ல சுவையான அவல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஃபயர்லெஸ் குக்கிங் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஈஸி வேல நம்ம செய்கிறது அவல். இப்போ அவல் நல்லாயிருக்கும், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது ஒரு டிஷ், இது வந்து ஒரு நான் ஃபயர்லெஸ் சேலஞ்ச் எடுத்திருக்கேன். கடைசியில் நான் வீடியோட கடைசியில் யார் எனக்கு அந்த சேலஞ்ச் கொடுத்தாங்க, நான் யாருக்கு அதை சேலஞ்ச் கொடுக்க போகிறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டில் அவல் செஞ்சிட்டோம், கம்மி அவல். நீங்கள் செஞ்சு வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்ம இந்த ஃப்ளாக் சீட்ஸில் ஒரு லட்டு செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் பாதாம் எடுத்துருக்கேன், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் ஃப்ளாக் சீடு, கொஞ்சம் வந்து நான் இந்த சியா சீட்ஸ் கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் இதில் போட்டுட்டு அதை வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஓகே 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கியா சீட்ஸ், அது ஏற்கனவே நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். நம்ம அதை உருண்டை பிடிச்சிருவோம். இப்போ கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம். ப்ரெட்டு வந்து இப்போ சின்ன சின்ன ரவுண்டாக நான் வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்போது இதில் நடுவில் தடவுவோம். அந்த சீஸ் அண்ட் மில்க் மேடு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து சென்டர் போர்ஷனுக்கு தடவிட்டு 2 ப்ரெட்டஸும் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த எசன்ஸில் ஊக்கிட்டு அந்த கோகோனட் பவுடரில் டஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்ச வேண்டியதுதான். இது ஒரு டைப் ஆஃப் ப்ரெட் ஸ்வீட்.
ஜாரில் ஒரு ரெண்டு டொமேட்டோ கொஞ்சம் சுகர் சேர்த்துருக்குறேன். அதை மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு கப்பில் நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் ஏற்கனவே ஊற போட்டு வச்சுட்டு அதில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட வேண்டியதுதான். டொமேட்டோ ஜூஸு ரெடி. நான் இப்போது மிக்சியில் அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பரான தக்காளி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி ஜூஸ், பிரெட் ஸ்வீட் அண்ட் அவல் தேங்காய் போட்டது, அவலும் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இது வந்து ஃப்ளாக்ஸ் சீட் லட்டு. வந்து நைட் ஓட்ஸுன்னு சொல்லுவாங்க. நைட்டில் ஃபுல்லாக இது நைட்டு தயிர் ஊற்றி ஓட்ஸு பச்சையாகவே தான், இன்னும் அதை குக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதில் கொஞ்சம் என்ன வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் என்னென்ன வேணுமோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நட்ஸு, என்ன ஃப்ரூட்ஸோ, நான் ரெண்டு ஆப்பிள் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சப்ஜா சீட்ஸு, கொஞ்சம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் யோகர்ட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 hour கழித்து ஒரு 2 hours. நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது ஹோல் நைட்டும் இருந்துட்டு காலையில் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு போவோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. உங்களுக்கு வேணும்னா, ஸ்வீட் வேணும்னா ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும்னா. ஸோ இட் வில் பி வெரி டேஸ்டி. கொஞ்சம் நான் ஒரு 2-3 டேட்ஸும் போட போகிறேன். ஸோ இட் வில் பி அந்த ஸ்வீட்டே இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். நான் இப்போ செஞ்சுட்டு அதை காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ஆப்பிள் கட் பண்ணியாச்சு. அதில் ஓட்ஸில் கொஞ்சம் இது ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பிளையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம ரெடி ஆகிடுச்சு. நான் லாஸ்டில் கொஞ்சம் டேட்ஸ் ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் ஸ்வீட்டு ஸ்வீட்னஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு டேட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு. வித்தவுட் குக்கிங், ஓட்ஸ் வித்தவுட் குக்கிங், என்ன ஃப்ரூட்ஸு, பனானா, ஆப்பிள், மேங்கோ, பொமோக்ரேனேட், என்ன ஃப்ரூட்ஸ்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி டேஸ்டி அண்ட் வெரி ஹெல்தி ஆல்சோ. நான் வந்து ஃபயர்லெஸ் சேலஞ்ச் வந்து இப்போது ஆர்ச் பேரடைஸ்க்கு கொடுக்க போகிறேன். அவங்க என்னோடய யூடியூப் ஃப்ரெண்டு. அதுக்கடுத்து எனக்கு சேலஞ்ச் கொடுத்தது வந்து ஃபேமஸ் கிச்சன். அவங்களோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.